아니 계란 걸었네. எங்களுடைய வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் ஊடாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் கீழ் கிராமந்தோறும் வீட்டு திட்டங்களை எங்களுடைய கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழங்கி வருகின்றார். அதில் ஒரு கட்டமாக இன்று கார்னர் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட J48 பிரிவிலே கிட்டத்தட்ட 18 பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களுக்கான உத்தியோகபூர்வமான அத்திவார கல்லை இன்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இது வந்து எங்களுடைய ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் கீழ் குறுகிய காலத்திலே நாடளாவிய ரீதியிலே இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் கார்னரிலே ஒரு கிராமத்துக்கான வீட்டு திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இன்று இங்கே இந்த J48 பிரிவிலே ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இதற்கும் அப்பால் ஊரி, மருதபுரம், அதே போல் பல்லவாடு போன்ற கிராமங்களிலே இந்த மாத இறுதிக்குள் இன்னும் கிட்டத்தட்ட 200 வீடுகளுக்கான அத்திவாரத்தை இந்த வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சு தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு ஊடாக அத்திவாரத்தை செய்வதற்கான முழு ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு அதை அத்திவாரத்தை செய்ய இருக்கின்றோம். அத்தோடு இதே போல் எங்களுடைய கார்னர் ரெண்டு இல்லாது எங்களுடைய இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 15 பிரதேச செயலகங்களும் அதே போல் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 பிரதேச செயலகங்களுக்கும் இல்லாமல் 19 பிரதேச செயலகங்களுக்கும் இந்த அமைச்சின் ஊடாக குறுகிய காலத்தில் நிறைய வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் எங்களுடைய கார்னர் பிரதேச செயலகத்துக்கு கிட்டத்தட்ட 600 வீடுகள் தேவையாக வருவதாக எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதிலே காணியோடும் காணி இல்லாது இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகையால் எங்களுடைய இந்த கார்னர் பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் உங்களுடைய காணிகளை நீங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய வீடுகளை வெகு சீக்கிரமாக உறுதிப்படுத்துவோம். இன்று இந்த வீட்டுக்கு அத்திவாரம் போடப்பட்டது குறுகிய காலத்திலே. இதேபோல் கடந்த ஒரு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நான் இந்த கார்னர் பிரதேச செயலகத்துக்கு வந்த வேளை எங்களுடைய பிரதேச செயலகத்திலே பிரதேச செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் கூடிய வேளைகளில் 2-3 கிராம சேவர்கள் உடனடியாக எங்களுக்கு வீட்டு திட்டம் தேவை என்று கூறியிருந்தார்கள். அதற்கு நாங்கள் தான் உடனடியாக எங்களுடைய பலகாடு ஊரி அதே போல் மருதபுரத்துக்குரிய வீட்டு திட்டங்கள் நேற்று முன்தினம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் 200 வீட்டு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இந்த வருட இறுதிக்குள் அல்லது அடுத்த வருடத்துக்குள் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் சகலருக்கும் முழு வீடுகளும் கொடுப்பதற்கு நான் இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புவேன். இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவு தின அஞ்சலி நிகழ்வானது யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இடம்பெற்று